அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதமுளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 836வது நாமம் அணுகு. ஓம் அணவே நமஹ. இந்த நாமத்திலிருந்து தொடங்கி 8 நாமங்களுக்கு இறைவனுடைய அஷ்டமா சித்திகளை விளக்குவதாக அமைந்திருக்கின்றன. இறைவனுக்கே சித்தன் என்று பெயர் உண்டு. பழனியிலே முருகப்பெருமான் தண்டாயுத பாணியாக இருக்கிறானே, அவனை சித்தன் வாழ்வு என்று குறிப்பிடுவார்கள். இறைவனே ஒரு சித்தனாக இருக்கிறான், எல்லா சித்துக்களும் கைவரப்பெற்றவனாக இறைவன் இருக்கிறான் என்கிற அளவிலே இங்கே அஷ்டமா சித்திகளையும் கைவரப்பெற்றவராக மகாவிஷ்ணு இருக்கிற நிலையிலே அணு என்று இந்த முதல் நாமம் தொடங்குகிறது. மிக நுண்ணியமானவர் என்று பெயர். அனிமா என்கிற முதல் சித்தை பற்றி இங்கே பேசுகிறது. அஷ்டமா சித்திகளே முதன்மையாக இருப்பது அனிமா, மிக சூக்ஷ்மமாக இருப்பவர் என்று பொருள். ஏஷோ அனுராத்மா சேதசா வேதித்தவ்யா என்று உபனிஷத் அவரை விளக்குகிறது. மிகச்சிறிதான ஹிருதயாகாசத்துக்குள்ளே இருக்கிறவர். ஒவ்வொருடைய உள்ளேயும் அவர் இருக்கிற பொழுது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்குரிய ஸ்தானத்திலே அணுமாத்திரேன என்று ஒரு அணுவினாக அணுவினுடைய வடிவாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அணோர் அணியான் மகத்துவ மகியான் என்று சொல்வது போல அணுவுக்கு அணுவாக இறைவன் இருக்கிறான். ஆத்மா குகாயாம், அவன் ஆத்மா என்கிற குகையிலே எப்பொழுதும் இருக்கிறான். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு குகன் என்று ஒரு பெயர் உண்டு. அந்த ஹிருதய குகையிலே எப்பொழுதுமே இருக்கிறான் என்பதனாலே குகன் என்கிற நாமத்தோடு விளங்குகிறான். கிருஷ்ணனை யசோதை பார்க்கிறாள், அவன் வாயிலே மண்ணை போட்டு கொண்டு விட்டான் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். உடனே யசோதை அவனிடத்திலே போய் நீ மண்ணை தின்றாயான் கேட்கிறான். அவன் வழக்கம் போல இல்லை என்று பொய் சொல்லுகிறான். அப்படியா, நீ பொய்தான் சொல்லுகிறாய், இங்கே உன் வாயை திறந்து காட்டு என்கிற பொழுது வாய் ஆ என்று திறந்து காட்டுகிறான் கண்ணன். அந்த குழந்தையினுடைய வாய்க்குள்ளே எல்லாம் இருக்கின்றன. அந்த வாய்க்குள்ளே அண்டங்கள் இருக்கின்றன. அதற்குள்ளே ஒரு யசோதை, அங்கே ஒரு கண்ணன். அப்பொழுது ஆச்சரியப்பட்டு சொல்கிறாள் யசோதை, அணோரணியனா மகத்தோ மகியன, அணோரணியனா மகத்தோ மகியன, அப்ரமேயன ஆடி சீத்தள சோதே ஜெகதோ உதாரண என்று தாசர்வால் இந்த காட்சியை நமக்கு முன்னால் எடுத்து காட்டுகிறார். அணுவுக்கு அணுவாக இருக்கிறவன் விபுக்குவாக மிக பெரிய நிலையிலேயும் தன்னை காட்டிக்கொள்வான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். சாதாரணமாக பொறிகளுக்கு புலப்படாமல் அறிவினாலே மட்டும் உணரத்தக்க ஒரு அணு நிலையிலே இருக்கிறார். அறிவால் அறிந்து உன் இருத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. எனவே அறிவினாலே அவனை நாம் அறிந்து கொள்வது என்பதை காட்டிலும் அவனை உணர்ந்து கொண்டு அவனை வழிபடுவது என்கிற பொழுது சூக்ஷ்மமாக அவன் இருக்கிறான் என்று இங்கே பொருள். அணுரேஷு தர்மஹா என்று கட்டோபனிஷத் பேசுகிறது. முண்டகோபனிஷத் சொல்கிற பொழுது யதனுப்யோ அணூச்ச, மீண்டும் கட்டோபனிஷத்துக்கு வந்தோமானால் அணியான் அபுப்பிரமாணான், அணுப்பிரமாணான் என்று ஒரு அணுவினுடைய அளவில் இருக்கிறவன். சாந்தோக்கியம் பேசுகிற பொழுது ஏஷமே அந்தர்ஹிருதயே அநீயான் சய ஏஷோனிமா, ஜீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது என்று சொல்வார். அந்த ஜீவன் என்பதே சிறியது, சிறியதுக்குள்ளே சிறியதாக அணுவுக்கு அணுவாக இறைவன் இருக்கிறான். பிரகாதாழ்வார் சொல்லுகிற பொழுது அணுவினை சதகோரிட்ட கூறினும் உளன் என்று தந்தை ஹிரண்யகசிபுவிடத்திலே சொல்லுவதாக கம்பநாட்டாழ்வார் பாடுவார். அணு என்பதே சிறியது,
அந்த அணுவை பிரிக்க முடியாது என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது கம்பனுடைய வரிகளைப் போல அணுவையும் பிளந்து விடலாம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே அணுவை சதக்கோடு கோரிட்ட கூணிலும் உளன் என்று சொல்லும்போது இந்த கோன் என்பது அணுவை காற்றில் மிகச்சிறிய துகளாக இருப்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே அணுவை காட்டிலும் கூட சிறிதாக இறைவன் இருக்கிறான், அணுவுக்கு அணுவாக இருக்கிறான். சங்கர பகவத்பா சொல்லும்போது சௌக்ஷ்மய்யாதிசய சாலித்வாத்து அணுகு, சூக்ஷ்மமாக நம்மாலே புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பதனாலே அணு என்று சொல்கிறோம். பராசர் விளக்குகிறார், அதிசூமகிருதாகாசவ்யக்த ஜீவ பிரவேசனே சக்திமான் அணுகு. ஜீவனுக்குள்ளே அணுவாக இறைவன் பிரவேசித்திருக்கிறான். இப்பொழுதும் நம்முடைய உடம்புக்குள்ளே சொல்கிற பொழுது திசுக்கள் என்று பாகங்களை சொல்கிறார்கள். பிறகு அவற்றிற்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள்னு சொல்கிறார். அணுக்கள் என்பது மிக மிக சிறிய நுண்ணிய துகளாக இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு துகளாகவும் இறைவன் இருக்கிறான். மேலே ரோமுமே பசியோ என்பால் மீரா. இப்படி நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்க இறைவன் ஒவ்வொரு அணுவிலும் இருப்பதனாலே அணுவை காற்றும் சிறிதாக அவன் இருக்கிற நிலை என்பது ஒரு சூக்ஷ்ம நிலையை தெரிகிறது. எனவே சூக்ஷமாக இருக்கிற ஒன்றை நாம் ஏதோ படித்து அறிந்து விடலாம் என்றோ அல்லது கேட்டு அறிந்து விடலாமோ என்று நாம் நினைத்தோமானால் அது முடியாது. சூக்ஷமாக இருக்கிற ஒன்றை நாம் அவனுடைய அருளினாலே உணரத்தான் முடியும். எனவே இந்த சூக்ஷ்மத்தை உணர்வது என்று ஒன்று வேண்டும். நாம் சூக்ஷ்மத்தை உணர்கிற பொழுது நம்மேல் வைத்த கருணையினாலே அவன் ஸ்தூலத்தோடு வருகிறான் என்று பார்க்கிறோம். இது அவனுடைய அஷ்டமா சித்திகளிலே ஒன்றாக அமைந்திருக்கிறது. இறைவன் சித்திகள் கைவரப்பெற்றவன். அவனை யார் நம்பியிருக்கிறார்களோ, அவனை யார் சரண் புகிறார்களோ அவர்களுக்கு கூட இப்படி அஷ்டமா சித்திகளை அவன் அளித்து விடுகிறான். இன்றைக்கு நாம் பல சித்தர்களை பற்றி கேள்விப்படுகிறோம். இந்த சித்தர்கள் யோக நிலையிலே இருந்து அவர்கள் தியானம் செய்து பிறகு அஷ்டமா சித்திகளை இறைவன் அருளாலே கைவரப்பெற்றவர்கள். அதிலே ஒரு சிலர் அந்த சித்திகளோடு நின்று விட்டார்களானால் பிரயோஜனமில்லை. அந்த சித்திகள் இடையிலே வருகின்றன, அவற்றை தாண்டி அவர்கள் போக வேண்டும். சித்திகள் அத்தனை நிலையிலே இறைவனிடத்திலே ஐக்கியமாக வேண்டும். எனவே யோகம், சித்து, ஞானம், பிறகு பிரம்மம் என்ற நிலையிலே வளர்ச்சி என்பது வேண்டும். ஆனால் சிலர் பார்த்தீர்களானால் தங்களை சித்தரன் அழைத்து கொண்டு அந்த சித்திகளோடு நின்று விடுகிறார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு மீண்டும் பிறப்பு என்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த சித்துக்களை எல்லாம் கடந்து யோக நிலையிலே நின்று பிறகு ஞானம் பெற்று மோட்சம் என்கிற ஒன்றை அடைகிற பொழுது முமுட்சுவாக இருந்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்கிற விருப்பத்தை பெற்று பிறகு இறைவனை ஞானத்தினாலே அடைகிற பொழுது மீண்டும் பிறவாத நிலை வந்து விடுகிறது. இந்த சித்துக்களை இறைவன் அளிக்கிற பொழுது அதனாலே நாம் அணுவுக்கு அணுவாகவும் இருந்து விடலாம். ஆஞ்சநேய சுவாமிகள் ராமனை நினைத்து கொண்டு இலங்கைக்கு வருகிறார். அவர் இலங்கை வந்து குதிக்கிற பொழுது அங்கே கடலை தாண்டி வந்து வேதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ராம எனில் எல்லாம் மாறும் என்ற ஒரு சொற்றொடரை கம்பநாட்டாழ்வார் சொல்லுகிறார். ராம எனில் எல்லாம் மாறும் என்று சொன்னால் ராமனுடைய கருணையினாலே அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்று விடலாம் என்று ஒரு பொருள். ஆஞ்சநேயர் ஏற்கனவே சித்திகளெல்லாம் கைவரப்பெற்றவர் என்று நாம் அறிந்தாலும் இங்கே ராமனுடைய அருளினாலே தான் சித்தி கைவரப்பெற்றதாக அது வெற்றியை தரக்கூடியதாக விளங்குகிறது என்பதை பார்க்கிறோம். எனவே அணுவுக்கு அணுவாக இருக்கிற ஆஞ்சநேயர் சூக்ஷ்மமாக இலங்கைக்குள் புகுந்த பொழுது அவரை யாராலும் பார்க்க முடியவில்லை. பிறகு அவரே ஸ்தூலமாக ஒரு வடிவத்தை எடுத்துக்கொள்கிறார், ஒரு சிறிய குரங்கு வடிவத்தை எடுத்துக்கொள்கிறார். எனவே ஒரு சிறிய குரங்கு வடிவத்தை எடுத்துக்கொள்கிற பொழுது அந்த குரங்கு வடிவத்தை எல்லோராலும் பார்க்க முடியாது. ஆனால் அந்த குரங்கு வடிவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான அணு வடிவமான ஆஞ்சநேயரை அவர்களாலே உணர முடியவில்லை. எனவே இது சாதாரண குரங்கு என்று தான் நினைக்கிறார்கள். சுட்டது குரங்கு என்று தான் ராவணன் தொடங்குகிறான். எனவே இது சாதாரண குரங்கு நினைக்கிற போது அவர்கள் சரி இந்த குரங்கை அழித்து விடலாம் என்று எத்தனையோ முயற்சிகள் செய்கிறார்கள். ஆனால் அவர்களாலே அந்த குரங்கை அழித்து விட முடியவில்லை. அணுவாக இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் தான் பிறகு தன்னை விஸ்வரூபமாக பெரிய வடிவமாக எடுத்துக்கொள்கிறார். அங்கே இருக்கிற அசோகவனத்தையெல்லாம் அழித்து தூளாக்கி விடுகிறார். இப்போது இந்த ஒரு நிலை எப்படி வந்துன்னு சொன்னால் இதுதான் தெய்வ நிலைக்கு அவர் வருகிறார் என்று பொருள். ஆஞ்சநேயர் ஒரு சாதாரண அடியவராக இருந்து பணிவுமிக்க ஒரு பக்தனாக இருந்து ராம தூதனாக இருக்கிறவர் இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது எல்லோராலும் வழிபடப்படுகிற ஒரு தெய்வ நிலையில் அவர் இருக்கிறார். ஆஞ்சநேயரை இப்போ எல்லோரும் வழிபடுகிறோம். அஞ்சலே ஒன்று பெற்றான், அஞ்சலே ஒன்றை தாவி, அஞ்சலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி,
அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்று இன்றைக்கு நாம் அவரை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறோம். இவர் தெய்வம் என்றால், ருத்ரனுடைய அம்சம் என்றால், இந்த சித்திகள் கைவரப்பட்ட நிலை என்பதை பார்க்கிற பொழுது தெய்வ நிலையிலே சித்திகள் கைவரப்பெறுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இறைவனை பொறுத்தவர்களே அஷ்டமா சித்திகளை பெற்றவனாக இறைவன் இருக்கிறான். திருவிளையாடல் புராணத்திலே ஒரு சித்தர் வேடத்திலேயே இறைவன் ஒரு திருவிளையாடல் செய்கிறான், ஒரு சித்தராக வருகிறான். எல்லாம் அறிந்த சித்தராக ஒரு வடிவம் எடுத்து வருகிறார். ஒரு கரும்பை கொடுத்து ஆலயத்திலே இருந்த கல் யானையை சாப்பிடும்படி செய்கிறார். இதெல்லாம் சித்து வேலை என்று நாம் சாதாரணமாக சொல்லிவிடுவோம். ஆனால் அஷ்டமா சித்திகளை கைவரப்பெறுவது என்பது முழுக்க முழுக்க தவத்தினாலே வரக்கூடியது. ஆனால் சித்துக்களோடு இருந்து விடாமல் ஞானம் பெற்று இறைவனை அடைய வேண்டும் என்ற நிலை அடைகிற பொழுதுதான் அது முழுமை பெறுகிறது. இங்கே இறைவனை பொறுத்தவரையிலே அணு என்று சொல்லப்படுகிற போது இன்னொரு பொருளாக மிகவும் நுண்ணியவனாக இருக்கிறான். நுண்ணியதாக இருக்கிற ஒன்றை நாம் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து விட முடியாது. ஏனென்றால் அது நம்முடைய புலன்களுக்கு புறப்படாது, மனதிற்கும் எட்டாது, நம்முடைய அறிவிற்கும் அது அகப்படாது. இவையெல்லாம் தாண்டி சூக்ஷ்மமாக இருக்கிற ஒன்றை இறைவனுடைய அருளால் தான் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் கீதையில் சொல்லுகிற பொழுது அர்ஜுனத்திலே கண்ணன் சொல்கிறான், நீ என்னை புரிந்து கொள்ள விட முடியாது, அப்படி புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாதே, என்னுடைய அருளை பெற்றுக்கொண்டு உன்னுடைய கடமை செய், அது போதும், என்னை யாரும் புரிந்து கொண்டதாக இல்லை, என்னை யாராலும் புரிந்து கொள்ளவும் முடியாது, இவளுடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக நான் சூக்ஷ்மமாக இருக்கிறேன் என்று கண்ணன் சொல்கிறார். ஆனால் சூக்ஷ்மமாக இருக்கிற அந்த இறைவன் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்மேல் வைத்த எல்லையில்லாத கருணையினாலே இறைவன் பல வடிவங்களை எடுத்து வருகிறான். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் என்று ஆழ்வார் சொல்வது போல ஒரு வடிவம் எடுத்து வருகிறான். ஒரு வடிவம் எடுத்து வருவதனாலேயே நாம் அவனை எளிமையாக நினைத்துவிடக்கூடாது. அறுபரத்து ஒருவன் குருபரனாகி அவனிக்கு வந்தால் சிறுமை என்று இகழாதே என்கிறார்கள். அதை நாம் அலட்சியமாக நினைத்துவிட முடியாது. நம்மேல் வைத்த கருணையினாலே அப்படி வந்திருக்கிறாமலே ஒழிய அவனுடைய சூக்ஷ்மத்தை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியாது. வேதங்களே நேத்தி நேத்தி என்று இது இல்லை இது இல்லை என்று சொல்லிக்கொண்டே போகின்றன. பிரம்மத்தை உணர்ந்ததாக தெரியவில்லை. அதனால் தான் சொல்வார்கள், பிரம்மத்தை உணர்ந்து விட்டேன் என்று யான் சொல்கிறானோ அவன் உணரவில்லை என்று பொருள். பிரம்மத்தை உணரவில்லை என்று எவன் சொல்கிறானோ அவன் உணர்ந்திருக்கிறான் என்று பொருள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது பிரம்மத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால் முடியாது. அதற்கான முயற்சிகள் ஈடுபடுவதை காட்டிலும் இறைவனிடத்தில் சரணாகதி என்று நம்மை முழுமையாக ஒப்படைத்து விட்டு கொண்டுமானால் அதன் பிறகு இறைவனே தன்னுடைய சூக்ஷ்மத்திலிருந்து வெளிப்பட்டு ஸ்தூலமாக இருந்து நமக்கு அனுகிரகத்தை செய்வான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இறைவனை பொறுத்தவரையிலே அவன் எப்பொழுதுமே சூக்ஷ்மமாக இருக்கிறவன், நுண்ணியதாக இருக்கிறவன். நுண்ணியதாக இருக்கிறவனால்தான் எல்லா காரியங்களும் மிக சிறப்பாக செய்ய முடியும். அதனால்தான் நம்மாலே ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்பதை உணர்ந்து அவனிடத்திலே நாம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுகிறோம். அஷ்டமா சித்திகள் நமக்கு கைவரப்பெற்றவராக இருக்கிறோம் என்றால் அது இறை அருளால் தான் கூடும். அஷ்டமா சித்திகளை நம்மாலே அடைந்து விட முடியாது. சித்தர்கள் அதை அடைந்திருக்கான்னு சொன்னால் அவர்கள் காட்டிலே தவம் செய்து வெகு நீண்ட காலமாக தவம் செய்து இறைவனுடைய தியானத்தில் நின்று இதை பெற்றிருக்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு அளித்திருக்கிறான். இதை வைத்துக்கொண்டு அவர் சமுதாயத்திற்கு பலவிதமான தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சித்தர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் முக்கியமாக சிறந்த மருத்துவராக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் சித்த மருத்துவம் சிறப்பாக இருக்கிறது. அப்படி இறைவனே ஒரு சித்த மருத்துவராக இருக்கிறான், அவன் மிகச்சிறந்த மருத்துவராக இருக்கிறான் என்பதையும் நாம் இங்கே நினைத்து பார்க்கலாம். எனவே அணுவுக்கு அணுவாக இறைவன் இருப்பதனாலே, சூக்ஷ்மமாக இருப்பதனாலே அவரை நாம் அணுகு என்று போற்றுகிறோம்.